அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த TNPSC Group 4 ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். TNPSC Group 4 முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வினை மீண்டும் தெரிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை 24 தேதி குரூப் தேர்வினை எழுத்துத் தேர்வினை நடத்தியது. 7301 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்விற்கு 22,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 1,800,000 பேர் இத்தேர்வினை பங்கேற்றனர். எழுத்துத் தேர்வு நடைபெற்று முடிந்து கிட்டத்தட்ட 7 மாதங்களான நிலையில் இதுவரை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று TNPSC தேர்வர்களும் அரசியல் தலைவர்களும் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து குரூப் 4 தேர்வு முடிவுகள் தாமதமாக தொடர்பாக கடந்த 14 தேதி TNPSC விளக்கமளித்தது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் TNPSC தேர்வாணையம் மெத்தனம் காட்டி வருவதாகவும் படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் குரூப் 4 தேர்வு அறிவித்து நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு ஓராண்டு பணியாளர் தேர்வாணையம் எடுத்துக்கொள்வது மாணவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவர்களின் உணர்வுகளை தேர்வாணையம் மதிக்க வேண்டும். அதுமட்டுமின்றி இனிவரும் காலங்களில் குரூப் 4 போன்ற ஓர் அடுக்கு கொண்ட போட்டித் தேர்வுகளுக்கான அறிக்கை வெளியிடுவதில் தொடர்ந்து பணி நியமனம் ஆணை வழங்குவது வரையிலான அனைத்து நடைமுறைகளும் 5 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மறுபுறம் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வந்து குரூப் 4 தேர்வு முடிவுகளை வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதற்கு காரணம் என்ன என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். முந்தைய ஆண்டுகளை விட 2022 நடைபெற்ற தேர்வில் ஏறத்தாழ 1,800,000 கூடுதலான தேர்வர்கள் பங்கேற்றதாக தெரிவித்தது. மேலும் இம்முறை விடைத்தாள்களின் இரு பாகங்களும் தனித்தனியே ஸ்கேன் செய்து பிழைகள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட 36,00,000 கூடுதலாக வினாத்தாட்கள் ஸ்கேன் செய்யப்படுவதாகவும் தேர்வு முடிவுகள் வரும் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தது. இந்நிலையில் குரூப் 4 தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடக் கோரி தேர்வர்கள் சமூக வலைதளங்களை ட்விட்டரில் என்ற ஹேஷ்டாக் நேற்று முழுவதும் ட்ரெண்டாகியது. TNPSC தொடர்பான இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு 4 இல் அடங்கிய பணிகளுக்கான தேர்வினை கடந்த ஜூலை மாதம் 24 தேதி அன்று நடத்தியது. தேர்வு முடிவுகள் குறித்து தேர்வாணையத்தால் 14/2023 அன்று வெளியிட்ட விரிவான செய்திக்குறிப்பில் தெரிவித்ததன்படி தேர்வு முடிவுகள் தொடர்பான பணிகள் தற்போது தேர்வாணையத்தின் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்வு முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று மீண்டும் தேர்வர்களின் கனிவான தகவலுக்காக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று TNPSC சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று விட்டுருக்குறாங்க, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அடங்கிய பணிகளுக்கான தேர்வினை கடந்த 24/7/2022 நடத்தியது. தேர்வின் முடிவுகள் குறித்து தேர்வாணையத்தால் 14/2023 வெளியிட்ட விரிவான செய்திக்குறிப்பில் தெரிவித்ததன்படி தேர்வு முடிவுகள் தொடர்பான பணிகள் தற்போது தேர்வாணையத்தில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தேர்வின் முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று மீண்டும் தேர்வர்களின் கனிவான தகவலுக்காக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நன்றி.